രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്തം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജൈഗ്മരുഗ്മവ്യാമോഹദസ്തരിതരാണി തൃണായ മേനെ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശരേ കസിന്ധോ രാമാനുജസ്യ ശരണോ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മതന്വയാനാം ആദ്യസ്യ നക്കുലപതേരൊക്കളാഭിരാമം ശ്രീമത്തദംഗയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാം ഭൂതം സരസ്തമഹദാക്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിഭാഗാൻ ഭക്താംഗ്രി രേണു പരകാലയതീന്ദ്രമിശാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർ കെ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി യോന്ത പ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യ കില ശക്തിധരസ്വതാംന അന്യാൻ സഹസ്രചരണശ്രവണത്വകാരീൻ പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം അയഗ്രീവമഹം പ്രപദ്യേ നീളാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃത്നം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമദ്യാഭയന്തി സ്ഫോചിട്ടായാം സജനഗളിതം യാപലാത് കൃത്യപുങ്ക്തേ ഗോദാതസ്യൈ നമയിതമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയഃ അന്നവയർ പുതുവയാണ്ടാൾ അരങ്കർക്ക് പണ്ണ് തിരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തടുകുടിയേ തുൽപ്പാവൈ പാടിയരുള്ള വല്ല പൽവലയായി നാടി നീ വേങ്കടവർക്കെന്ന വിധി എന്നയും മാത്രം നാങ്കടവാ വണ്ണമേ നൽകു അസ്മദ് ഗുരു പരമ്പരായ നമഃ മാർഗഴി മാസം 29-ാമത് പാസുരം சிற்றஞ்செருகாலே வந்துண்ணை சேவித்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் இது பர்யந்தம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அது பர்யந்தமே திருப்பாவை பூர்த்தி ஆயிட்டு இந்த ரெண்டு பாசுரத்தினால பலஸ்ருதியான சொல்லப்படுறது அப்படின்னு சொல்கிறார் சிற்றஞ்செருகாலே வந்துண்ணை சேவித்து இதனால் வரை என்ன வேண்டிக் கொண்டாலோ அந்த வேண்டிக் கொண்ட விஷயத்தை எல்லாத்தையும் சங்கரணம் பண்ணி இந்த இடத்துல ஒரே விஷயமாக சொல்கிறா மற்றினம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்கிறான் நாச்சியார் இந்த இடத்துல சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொல்கேளாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வளங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆற்றிவோம் மற்றினங்காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலே பரமைகாந்தியான பிரபன்னன் சரணாகதி பண்ணின்றவன் அவன் அடைக்கலம் புகுந்த காலத்திலிருந்து பிராணவியோகம் ஏற்படுற கால பர்யந்தம் அவனுக்கு அது பிராத்த காலம் அதுக்கு முன்னாடி இருந்த காலமெல்லாம் இரவு காலம்தான் பிரிவால் சொல்கிறார் எப்போ ஒரு சரணாகதி பன்னிண்டானோ அந்த சரணாகதி பன்னிண்ட சமயத்திலிருந்து பிராணவியோகம் ஏற்படுற பர்யந்தம் அப்படின்னு அர்த்தம் இது சிற்றஞ்செருகாலே அப்படின்னு சொன்னான் சிற்றஞ்செருகாலே வந்துண்ணை சேவித்து நாங்களாம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் போன்ற உபாயங்களை பண்ணுறதுக்கு அதிகாரிகளாக இல்லாதவர்கள்னு அர்த்தம் இப்போ போன பாசுரத்தில் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பெண்கள்னு சொன்னான் இப்போது எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது கர்மயோகம் தெரியாது ஞான யோகம் தெரியாது பக்தி யோகம் தெரியாது ஆளவந்தார் சாதிச்சா போல ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமா ஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு சாதிச்சா போல ஒன்றே ஒன்று தான் சுவாமி தேசிகன் சொன்னால் போலையும் எங்களுக்கு ஒன்று தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா பெருமாள் உன்னை தவிர மற்ற பலன்கள் எதுவுமே எங்களுக்கு கிடையாது தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீர் மட்டும்தான் உம்ம விஷயமான விஷயம் மட்டும்தான் தெரியும் அதனால்தான் அடியன் விஜாபித்தான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்ற இடத்துலையே உபநிஷத் அர்த்தமானது ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது அப்படின்னு இப்போது இந்த உபாயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது அப்போ என்ன தெரியும்னா உன்னை தவிர மற்ற பலன்களை விரும்பாதவர்களாக உள்ளோம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா
அதுதான சுவாமி தேசிகன் சாதிச்சார். தொய் ரக்ஷத ரக்ஷகைக்கு மஞ்சேகி, தொய்ச்சா ரக்ஷத ரக்ஷகைக்கு மஞ்சேகி. தொய்ய பிரபுத்தே மமக்கும் பிரயாசைகி, தொய்ய பிரபுத்தே மக்க மமக்கும் பிரயாசைகின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அனன்யகத்தித்துவம் ஆக்கிஞ்சன்யம், இந்த விஷயங்களை எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். சிற்றஞ்சிறுகாலே, சிற்றஞ்சிறுகாலேன்னா அதிகாலை அப்படின்னு அர்த்தம். உஷக்காலம் பிரம்ம முகூர்த்தமான வேலை, உஷக்காலத்தில் நீ இருக்கக்கூடிய இடத்துல வந்து சேவித்தோம். இப்போ நாம் வரதை பெருமாள் சகித்து மாட்டானா? ஏன் அப்படின்னா நாம் அவன் இருக்கக்கூடிய இருப்பிடம் தேடி வர பரியந்தம் அவன் பொறுத்துன்னு இருக்க மாட்டான். பெருமாளே ஓடி வருவான் அப்படின்றது பல பிரமாணங்கள் மூலமாக தெரிகிறது நமக்கு. அவனுடைய வாயிற்பாடியை தேடி நாம் போயின்ட்டுருக்கோம். வந்து உன்னை சேவித்து அப்படின்னால் அவனுடைய திருவடி தாமரையில் விழுந்து பிரார்த்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது அவனுடைய திருவடி தாமரையில் விழுந்து பிரார்த்தித்து அவனிடத்திலே நாம் எதை கேட்குறோம்? மற்றினம் காமங்கள் அப்படின்னு, இந்த நம்முடைய காம எண்ணங்களை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை நாம் அவள்கிட்ட கேட்குறோம். அதனால் பெருமாள் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சிக்கிறத காட்டிலும் பெருமாளை நாம் சென்று சேவித்தால் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து, இது பெரிய பாக்கியம். இது ஏன் அப்படின்னா என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படின்ற ஒரு ஸ்திதி நமக்கு இருக்குது. எம்பெருமானை எவ்வளவு சீக்கிரம் எம்பெருமானை அடையக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய துறையை இந்த இடத்துல நாச்சியார் சொல்கிறான். அப்போது என்னால் இங்கே இருக்க முடியல, நான் சீக்கிரமாக நான் வந்து உன்னுடைய திருவடியை சேர்ந்தாக வேண்டும் அப்படின்னு நாச்சியார் இந்த இடத்துல சொல்கிறா போல அமைஞ்சிருக்கு பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து, பெற்றம்மே துன்னம் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொல்லாமற் போகாது. சரி, ஏற்கனவே சொன்னோம், கற்றுக்கறவை கணங்கள் பல கறவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்னு நம்ம சொன்னோம். அப்போது கறவைகள் மேய்த்து உண்ணக்கூடிய ஆயர்குலத்தினே பிறந்த நீ எங்களை விடக்கூடாது. ஏன்னா எங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த நீயே எங்களை விட்டுட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதனால் எங்களுக்கு எங்களை தவிர உன்னை தவிர எங்களுக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு இந்த இடத்துல அனன்ய கதித்துவமானது சொல்லப்படுறது. குற்றேவல் அப்படின்னால் குரு அப்படின்னால் செய்யின்னு வியாக்கியானம் பண்ணா, ஏவல்னா கைங்கரியம்னு வியாக்கியானம் பண்ணா. எஜமானன் இட்ட வேலையை செய்வது தான் கைங்கரியம். அது இது ஒரு அற்புதமான கைங்கரியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. எஜமானன் இட்ட வேலையை செய்யறது தான் கைங்கரியம். தானா பண்ற வேலைக்கு கைங்கரியம் அப்படின்ற பெயர் இல்லை. அவன் சொல்ல நாம் செய்யணும், இதுதான் கைங்கரியம். அப்போது லக்ஷ்மணன் பண்ணாரு அது கைங்கரியம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கைங்கரியம் எங்களை கொல்லாமற் போகாது. நாம் பண்ணுற கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இது பொருத்தமான விஷயமாக இல்லை. எப்படி லக்ஷ்மணன் அவன் பண்ண கைங்கரியத்தை பெருமாள் சுவீகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சாரோ அதுபோல் நாமும் பிரார்த்திக்கிறோம், எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா. கிருஷ்ணன் நம்ம ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் என்ன இருக்கு? உங்களுக்கும் என்கிட்ட எனக்கும் உங்களிடத்தில் என்ன அப்படி ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால், என்ன வாஸ்து இது எது வாஸ்தவம் அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்களேன் அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்கிறா. ஏன்னா ஏன் இந்த மாதிரி அவர் பெருமாள் கேட்டார் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்களேன்னு கேட்குறாராம். எப்படி அப்படின்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஒரு முறை சொன்னீங்கோ, ஒரு முறை சொன்னதை அப்படியே திருப்பி 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 அதே பறையின்ற வார்த்தையே உபயோகப்படுத்துகிறீங்களே, ஏன் அப்படின்னா? ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் சொன்னதுனால நீங்கள் எங்களுக்கு கைங்கரியம் பண்ண வந்தா போல தெரியலையே. முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லியாச்சு, எட்டாவது பாசுரத்தில் பாடிப்பறை கொண்டுன்னு சொன்னோம் இல்லையா, பத்தாவது பாட்டில் போற்ற புறை பறை தரும் புண்ணிய நாள்னு சொன்னோம், பதினாறாவது பாட்டில் அரைபறை மாயன் அப்படின்னு சொன்னோம், 24வது பாசுரத்தில் ஏத்தி பறை கொள்வான்னு சொன்னோம்,
25வது பாசுரத்தில் பறைதறியாகில் அப்படின்னு சொன்னோம். 26வது பாசுரத்தில் சால பெரும்பறையே அப்படின்னு சொன்னோம். 27வது பாசுரத்தில் பாடிப்பறை கொண்டுன்னு சொன்னோம். 28வது பாசுரத்தில் நீ தாராய் பறை அப்படின்னு சொன்னோம். இப்படி 9 முறை பறை பறை பறைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தால், இத்தனை முறை கேட்குறத பார்த்தால், நீங்கள் என்னிடத்துல கைங்கரியம் பண்ண வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னா. அதுவே எற்றை பறை கொள்வான் என்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும். எம்பெருமான் இல்லையா ரொம்ப அழகாக சொல்கிறான் இந்த இடத்துல, தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வேச்ச மானுஷி விஷ்ணோஹோ தேகானுரூபாம் வை கரோத் ஏஷாத்மனஸ்தனும் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம். எம்பெருமானுடைய அவதார காலத்தில் எம்பெருமானுடைய தேகத்துக்கு தகுந்தா போல தன்னுடைய தேகத்தை மகாலட்சுமி அமைத்து கொள்கிறாள் அப்படின் இருக்கு. இந்த பாசுரத்தை, இந்த ஸ்லோகத்தை பெரியவாச்சாம்பிள்ளை எடுக்கிறார் இந்த இடத்துல. லீலா விபூத்திலையும் சரி, நித்திய விபூத்திலையும் சரி, எப்போவுமே அவனோட கூட இருந்து அவனுக்கு கைங்கரியங்கள் பண்ணுறாள் பிராட்டி. உனக்கே நாமா செய்யும், செய்கிற கைங்கரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அகங்காரத்தோடு சொல்கிறது புருஷார்த்தமாகாது இல்லையா. எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பருப்பு தலை சர்த்தொல்லை அப்படின்னு திருவாய்மொழியில் ஆழ்வார் சொல்கிறார். அப்போது ஆழ்வார் என்ன சொன்னாலோ, எம்பெருமானுடைய திருவடிகளை தலையில் நம்முடைய சிரஸில் தரிச்சிக்கிறது தான் புருஷார்த்தம்னு சொன்னார். அதை தான் நாங்கள்லாம் வேண்டுறோம்னா, மற்றை நம் காமங்கள் மாற்று இல்லையா, உனக்கு பிரீத்தி அளிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய இந்திரியங்களை நல்வழிப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். மற்ற இனம் காமங்கள், லோகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களில் எங்களுடைய புத்தி செலுத்துகிறா போல நீ வச்சுக்கொள்ளாத, வைக்காத, உன்னிடத்தில் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு மகாபாகியத்தை நாங்கள் எங்களுக்கு ஊட்டுகின்ற வகையிலே எங்களுடைய இந்திரியங்கள் அதுபடி நடக்கணும், அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னா. உந்தன்னோடு உற்றுமையாவும் உனக்கே நாமா செய்வோம் அப்படின்னு ஒரு பிரணவார்த்தமானது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது இல்லையா. நாராயணாய அப்படின்றதுனால இந்த அர்த்தம் சொல்லப்பட்டது. மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்றதால் நமசப்தார்த்தமான சொல்லப்படுறது. அதனால் இந்த பாசுரம் மூலமந்திரார்த்தத்தை சொல்லக்கூடியதுன்னு சொல்லியிருக்கா. 5வது பாசுரம் மாயனை அப்படின்ற பாசுரம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரை மைந்தனைன்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தை விவரிக்கக்கூடிய அந்த பாசுரம் 26வது பாசுரத்துலேருந்து 30வது பாசுரம் பர்யந்தம் இருக்கக்கூடிய பாசுரம். அப்போ அந்த பாசுரத்தில் என்ன சொன்னால், ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு சொன்னான். அப்போது ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு எது, பெருமாளுடைய அவதார ரகசியமானதான் சொல்லப்பட்டது. இல்லை, நீ இப்படி பிறந்து கொண்டே இருந்தால் உன்னோட கூடவே நாங்களும் பிறந்து கொண்டு உன்னை அனுபவிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறான் இந்த இடத்துல நாச்சியார். பெருமாளுடைய கூடவே அவதாரம் பண்ணுறதுன்றது அந்த அவதாரத்தோடு அவனோட கூட இருந்து அனுபவிக்கக்கூடியன்ற ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு பிரார்த்தனையே இல்லையா. பகவானோட கூடவே பிறந்து அவனை அனுபவித்து அவன் இங்கேருந்து இந்த அவதார காலம் முடிஞ்சு போகும்பொழுது அவனோட போய் அவனோடையே இருக்கணும், அவனுடைய அவதார காலத்திலையும் இருக்கணும், இப்படி பிரார்த்திக்கிறதுக்கு பேர் தான் பரம கைங்கரியம். இது வைகுண்டத்துலேயும் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறான். இப்போ நாச்சியார் விஷயமாகவா இதெல்லாம் சொன்னான். அப்போ நமக்கு கிடைக்கிறது சந்தோஷம் அப்படின்னு நாச்சியார் சொல்கிறார். பெருமாளை விட்டுட்டு தனியாக போய் பல பாபங்கள் பண்ணி இல்லையா, அல்லலுற்று நரகத்தில் விழுந்து அவஸ்தப்பட்டு மறுபடியும் பிறந்து என்பதுன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அப்படி இல்லாமல் பகவான் பிறக்கும்பொழுது அவனோட கூட பிறக்கணும், அவன் அவதார காலம் முடியும் பொழுது நாமளும் போயிடணும். இதை தான் இங்கே ஸ்பஷ்டமாக சொல்கிறான், மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்றான். என் காமங்கள் அப்படின்னு சொல்லாமல் நம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொன்னான். பகவானையும் தன்னையும் சேர்த்து ஆழ்வார் சாதித்தா போல, நான் உன்னையன்று இளேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இலை அப்படின்னு சொன்னான். அப்போது திருமூர்த்தி ஆழ்வார் சொல்கிறது போல,
அவனையும் தன்னையும் இணைச்சு கொண்டு இந்த இடத்துல நாச்சியார் பேசுகிறான். அவன் ரட்சிக்கிறேன்னா நமக்கு பெருமை இல்லை, பகவானை நாம சேவிக்கிறேன்னா நமக்கு பெருமை இல்லை. ஜலமத்ஸ்ய நியாயம்னு சொல்லுவாய், இதை ஜலத்துலேருந்து மீன் எடுத்தால் மீன் மாண்டு போகும், ஜலமும் கெட்டு போகும். அவனை ஆசிரயித்தாதான் மீனாக இருக்கக்கூடிய நமக்கு வாழ்வு, ஜலமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு மகிழ்ச்சி. இதான சுவாமி தேசிகன் சொன்னார் சரணாகதி சசியமாலினியம்னு தேசதகத்தில். அப்படி இந்த பாசுரத்தினால பெருமாளோடு சேர்ந்து நம்ம வைகுண்டத்தில் பண்ண வேண்டிய கைங்கரியங்களை நாச்சியார் சொல்கிறார். இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.